ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சீனோல வந்தார் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம சென்னையிலேருந்து ஸ்ரீநகருக்கு எப்படி வரலாம், ஏர்போர்ட்டில் ஃப்ரீயாக லாஞ்ச் எப்படி யூஸ் பண்ணலாம், குல்மார்க்கில் எங்கே ஸ்டே பண்ணலாம், என்னெல்லாம் பார்க்கலான்றது தான் ஒன் பை ஒன்னாக பார்த்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா மறக்காம அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம ஸ்ரீநகர்லேருந்து பஹல்கம் தான் போக போகிறோம். பஹல்கமில் நம்ம ஆரு வேலி, பேத்தாப் வேலி, அப்புறம் அங்கே இருக்க பேட் ஃபேக்ட்ரி, அப்புறம் பஹல்கமில் ஸ்பெஷலாக கிடைக்கிற சாஃப்ரனை பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். நீங்கள் காஷ்மீருக்கு ட்ராவல் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்ரீநகரில் அட்லைஃப் லக்ஸரின்ற ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். மார்னிங் சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ரூமை செக் அவுட் பண்ணிட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோம். இப்போ நம்ம ஸ்ரீநகர்லேருந்து பஹல்கம் தான் போக போகிறோம். சரி வாங்க அப்படியே பஹல்கமுக்கு போகலாம். நீங்களும் எங்களை போல காஷ்மீருக்கு ட்ராவல் பண்ணணும்னு பிளான் பண்ணீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எஸ்கே வெகேஷன்ஸோட காண்டாக்ட் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவங்க காஷ்மீர், மேகாலயா, சிம்லா, மணாலின்னு சூப்பரான பேக்கேஜஸ்லாம் நமக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி தராங்க. உங்களுக்கும் ஒரு மெமரபிளான ட்ரிப் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. மறக்காமல் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். காஷ்மீரை இந்தியாவோட சொர்க்க பூமின்னு சொல்கிறதுல எந்த ஆச்சரியமே இல்லை. ஏன்னா நீங்கள் காஷ்மீரில் எந்த இடத்துக்கு போனாலும் பார்க்குற இடங்கள் எல்லாமே ரொம்பவே அழகாக, ரொம்பவே ரம்யமாக இருக்கும். பஹல்கம் ஸ்ரீநகர்லேருந்து 120 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஸ்ரீநகர்லேருந்து பஹல்கம் போகிறதுக்கு மினிமம் 2-3 மணி நேரம் வரைக்கும் ஆகும். அதனால் மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்து கிளம்பிடுங்க. பஹல்கமை மினி சுவிட்சர்லாண்ட் ஆஃப் இந்தியானு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்க்கவும் பஹல்கம் அவ்வளோ அழகாக, சூப்பராகவே இருந்துச்சு. அதே மாதிரி பஹல்கம் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் டெஸ்ட் எடுப்பாங்க. இதுக்கு அமௌண்ட்லாம் நம்ம எதுவும் பே பண்ண வேண்டியதில்லை, எல்லாமே ஃப்ரீ தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ காஷ்மீரில் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் கிட்ட கோவிட்க்கு டொனேஷன் கலெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல டொனேஷன் பே பண்ணிங்கன்னா அந்த ரெசிப்டை மறக்காமல் ட்ரிப் முடிகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. ரெசிப்ட் இல்லைனா நீங்கள் நிறைய இடத்துல டொனேஷன் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்கள் ட்ராவல் பண்ணப்போ எங்களை நிறைய இடத்துல ஸ்டாப் பண்ணி டொனேஷன் பே பண்ண சொன்னாங்க. நம்ம இப்போ பஹல்கமில் இருக்க ஆறு வேலியை தான் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம அப்படியே இப்போ இந்த ஆறு வேலி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ கைஸ், நம்ம இப்போ பஹல்கமில் இருக்க ஆறு வேலிக்கு பக்கத்தில் வந்திருக்கோம். ஸோ நம்ம பஹல்கம் வந்தோம்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஸ்பாட்ஸில் ஆறு வேலியும் ஒன்று. பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் ஆறு வேலி கிட்ட வரைக்கும் நம்மளால் போக முடியாது. ஆறு வேலிக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேபை ஸ்டாப் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஆறு வேலி. ஸோ அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ஆறு வேலிக்கு வந்த இடமும் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. மறக்காமல் காஷ்மீரில் லைஃப்பில் ஒன் டைம் ஆச்சும் வின்டரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் லைஃப்பில் அதை மறக்கவே முடியாது. ஆக்சுவலாக இந்தியாவில் எவ்வளோ அழகான இடங்கள்லாம் இருக்குதுன்றதை பார்க்குறப்போ எங்களால் எங்களை நம்ப முடியல. வாவ். Then he kept walking on down the road and I watched him disappear like. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த வேலியை சுற்றி இருக்க மவுண்டன்ஸ், இங்கே இருக்க சரௌண்டிங்ஸ் எல்லாமே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம காஷ்மீருக்கு வந்தால் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடங்களில் இந்த ஆறு வேலியுமே ஒன்று. நீங்கள் இந்த பிளேஸில் நல்லா ஸ்னோவில் விளையாடணும், என்ஜாய் பண்ணணுன்னா வெளியிலேயே ஸ்னோ ஷூஸ்லாம் ரெண்ட்டுக்கு கிடைக்கும். 100 ருபீஸ்லேருந்து 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த ஷூஸ்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் நம்ம நினச்ச மாதிரி நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட் இந்த ஆறு வேலி. பஹல்கம்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்க டூரிஸ்ட் பிளேஸஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம கண்டிப்பாக இங்கே இருக்க லோக்கல் பஞ்சாயத்து வெஹிக்கிள் தான் எடுக்கணும். இங்கே அது ரூல்ஸும் கூட, நம்ம ஸ்ரீநகர்லேருந்து வர வெஹிக்கிளை கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே இருக்க டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் இங்கே இருக்க லோக்கல் பஞ்சாயத்து வெஹிக்கிளை சுற்றி பார்க்குறதுக்கு வெஹிக்கிள் ஏற்ற மாதிரி 1500 ல் இருந்து 2000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கும் 1 hour டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடணும். நீங்கள் எஸ்கே வெகேஷன்ஸ் மூலமாக காஷ்மீருக்கு ட்ராவல் பண்ணி வரீங்கன்னா இந்த லோக்கல் பஞ்சாயத்து வெஹிக்கிளோட சார்ஜஸ்மே நமக்கு பேக்கேஜில் வந்துடும். நீங்கள் ஆறு வேலி முடிச்சுட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு பேத்தாப் வேலி போகிற மாதிரி பார்த்துக்கோங்க.
நம்ம ஆறு வேலையிலேருந்து பேத்தாப் வேலி போகிற வழி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்தப்போ ரோடோட ரெண்டு சைடுமே நல்லா ஸ்னோவால் கவர் ஆகிருந்துச்சு. அதுக்குள்ளே போகிறப்போ ஏதோ வேற ஒரு உலகத்துக்குள்ளே போகிற மாதிரியான ஃபீல் வந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். பேத்தாப் வேலியில் என்ட்ரி டிக்கெட் 50 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அப்புறம் நீங்கள் உள்ளே போயிட்டு நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த வேலிக்குள்ளே வாக் பண்ணியும் போகலாம். உங்களால் முடியலனா இந்த மாதிரி சேரில் உட்கார வச்சு உங்களை தள்ளிட்டு போயிட்டு இந்த வேலி ஃபுல்லாக சுற்றி காமிப்பாங்க. இந்த வேலிக்குள்ளே வந்து இந்த வேலியோட மொத்த அழகை பார்த்த உடனே எங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு வார்த்தையே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் பார்த்த ஒவ்வொரு காட்சிகளுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பிளேஸில் நிறைய பாலிவுட் மூவிஸோட ஷூட்டிங்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா 1983 பேத்தாப்னு ஒரு மூவி இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த மூவி பெரிய ஹிட் ஆனதுனால அந்த மூவியோட நேமையே இந்த வேலிக்கு வச்சுருக்காங்க. அதே மாதிரி 1960s 1980s் பீரியடில் பாலிவுட் மூவிஸோட ஃபேவரட் ஷூட்டிங் ஸ்பாட்டாக இந்த காஷ்மீர் இருந்திருக்கு. நம்ம சம்மரில் பஹல்காம்க்கு வரப்போ இங்கே இருக்க சந்தன் வாரி, தபியன் வேலி, துலியன் லேக்குமே அக்சஸபிளாக இருக்கும். நீங்கள் சம்மரில் வந்தீங்கன்னா அந்த இடங்களுக்குமே பார்த்துட்டு போங்க. நாங்கள் அப்படியே இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே பஹல்காமோட மெயின் ஜங்ஷனுக்கு வந்து சூடாக ஆளுக்கு ஒரு கபாப் வாங்கி சாப்பிட்டோம். இங்கே அடிக்கிற மைனஸ் டெம்பரேச்சருக்கு இந்த கபாப் நல்லா சூடாக டேஸ்டாகவே இருந்துச்சு. 30 rupees. இதுக்கு ஒரு ஆனியன் சட்னி மாதிரி வச்சு கொடுக்குறாங்க. இங்கே இருக்க காஷ்மீர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து ஃபுட்டாக ட்ரை பண்ணுறாங்க. போதும் போதும். நாங்கள் அப்படியே இங்கே சூடாக கபாப் வாங்கி சாப்பிட்டு அப்படியே பக்கத்தில் இருந்த கடையில் ஒரு டீயும் குடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். நீங்கள் பஹல்காம் வரப்போ இதெல்லாம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குமே பிடிக்கும். காஷ்மீரில் பேட் ரொம்பவே ஃபேமஸ். இங்கேருந்து தான் இந்தியாவில் இருக்க நிறைய பிளேஸ்க்கு பேட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பஹல்காம்க்கு ட்ராவல் பண்ணி போகிறப்போ உங்களால் நிறைய பேட் ஃபேக்ட்ரிஸை பார்க்க முடியும். உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இங்கே பேட் வாங்கிக்கோங்க. இந்த இடங்களில் பேட் நல்லா குவாலிட்டியாக ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும். அதே மாதிரி பேட்டெல்லாம் ஃப்ளைட்டில் அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதெல்லாம் விட்டுருங்க. ஃப்ளைட்டில் கண்டிப்பாக பேட் அலோவ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து டோட்டலாக 7 பேட்டை காஷ்மீர்லேருந்து சென்னைக்கு ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு வந்தோம்னா பார்த்துக்கோங்க. காஷ்மீரில் கிடைக்கிற சாஃப்ரானை பற்றி நான் சொல்லவே தேவையில்ல, உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். பஹல்காமில் குங்குமப்பூ விளைவிக்கிற பிளேஸ் நிறைய இருக்கிறதுனால இங்கே நல்லா குவாலிட்டியாக கம்மி ப்ரைஸில் கிடைக்கும். நீங்கள் சாஃப்ரான் வாங்கினோன்னா பஹல்காம் போகிறப்போ இருக்க ஷாப்பில் வாங்கிக்கோங்க. காஷ்மீர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்ரான்ஸ் கிடைக்கும். பட் நீங்கள் குவாலிட்டியான ஒரிஜினலான சாஃப்ரான் வாங்கினோம்னா உங்களுக்கு பஹல்காம் போகிற வழியில் தான் கிடைக்கும். காஷ்மீர் ஒரிஜினல். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். பர் கிராம் ஹவ் மச் பை? ₹250 per gram. ஸோ இது நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ இங்கே கொஞ்சம் உங்களுக்கு குவாலிட்டியாகவே ஒரிஜினலாகவே கிடைக்கும், ரேட்டு கம்மியாகவும் கிடைக்கும். பஹல்காம் போகிற வழியில் இருக்க ஷாப்பில் மறக்காமல் வாங்கிக்கோங்க. இவரோட ஷாப்பில் நம்மளோட சேனல் நேமை சொல்லி வாங்கினீங்கன்னா இவர் நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் சாஃப்ரான், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொடுப்பாரு. இவரோட ஷாப் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் காஷ்மீர் வரப்போ இவரோட ஷாப்பை ட்ரை பண்ணி பாருங்க. நாங்கள் இங்கே வாங்கின சாஃப்ரான், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம இன்றைக்கி எங்கே ஸ்டே பண்ண போகிறோம்னா பஹல்காமில் இருக்க மூன் வியூ ரெசார்ட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். இந்த ரெசார்ட் நல்லா ஒரு ரிவர் பக்கத்தில் மவுண்டன் வியூவில் சூப்பராகவே இருந்துச்சு. ரூம்ஸ்லாம் கொஞ்சம் காம்பாக்டாக தான் இருந்துச்சு, பட் ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஃபுட்டும் ஆஸ் யூஷுவல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதை விட இந்த ஹோட்டலுக்கு வெளியில் இருந்த வியூ ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. வாழ்க்கையில் எல்லாமே அனுபவங்கள் தாங்க. எங்களுக்கு பிடிச்ச மாதிரியான அனுபவங்களை நாங்கள் சேகரிச்சுட்டு இருக்கோம்.
உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான அனுபவங்களை நீங்களும் நிறைய சேகரிங்கன்னு சொல்லி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே காஷ்மீருக்கு போற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சீக்கிரமாகவே மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பாய். Where come from? We are from Chennai. I'll get that seed, okay. Bleeding heart, and I'll get Kashmir rose, black rose, blue rose. How much? Almost 15 per chicken. 17 per chicken. I am a cinema. Cinema. Bollywood actor. Bollywood actor. India is the most important thing to see. I can't believe it. India is India. India. ஆ போலாம்.